வெல்கம் டு மை சேனல். நான் ஹரி. நான் இன்றைக்கி 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் சொல்ல போகிறேன். 10th PHASR அப்படிங்கிற வெப்பன். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பர்சனல் ஹால்ட்டிங் அண்ட் ஸ்டிமுலேஷன் ரெஸ்பான்ஸ் ரைஃபிள் அப்படிங்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் ரிசர்ச் லெபார்டரி, அங்கே இருக்கிற டைரக்டரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, நவம்பர் 5, 2005. இதை நவம்பர் 5, 2005 கண்டுபிடிச்சிருந்தாலும், இது எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 21st ஜனவரி 2009 தான் இந்த வெப்பனை யூஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு ஒரு நான் லீத்தல் வெப்பனிங் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்தவித டெத்தும் ஏற்படாது இந்த வெப்பனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு லைட் பேஸ்டு கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பன் வந்துட்டு எனிமியை கொல்லாமல் அந்த எனிமியை வந்து திசை திருப்பறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பன் வந்துட்டு US லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் அப்புறம் போலீஸுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற லேசர் லைட் வந்துட்டு நம்மளோட கண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. 9th கோல்ஃப் பால் கிரானேடு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா V40 மினி கிரானேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நெதர்லேண்டில் மேனுஃபேக்சர் பண்ணது. இது பார்க்குறதுக்கு கோல்ஃப் பால் மாதிரி இருக்கும். இந்த பாம் வந்து வெடித்தா 5 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் முடியும் சேதாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த பாம் வந்துட்டு இப்போ ஆக்டிவ் ஆகல. ஆனால் இந்த பாம் வந்துட்டு 1960s இருந்து 2008 முடியும் ஆக்டிவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 8th கார்னர் ஷார்ட் ரைஃபிள். இது வந்துட்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிற லெஃப்டினன்ட் கர்னல் அமேஸ் கோலன் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இந்த ரைஃபிள் வந்துட்டு எனிமியை 90 டிகிரி ஆங்கிள் மூடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைஃபிளை வச்சு செவுத்துக்கு பின்னாடி இருக்கிறது கூட சுடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரைஃபிள் வந்துட்டு கார்னரில் யாராச்சும் எனிமி இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஃபிளுக்கு நடுவில் ஒரு கேமரா ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, யார் வராங்கன்னு ஈஸியாக பார்க்கலாம். அது இல்லாமல் ஈஸியாக ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைஃபிள் வந்துட்டு இன்னும் 15 கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7th த ஆக்டிவ் டினைல் சிஸ்டம். இது வந்துட்டு 1977 டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு 2002 to 2007 முடிந்த சர்வீஸில் இருக்குது. இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் யாரும் இதனால் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதை வந்துட்டு வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம தோல் வந்துட்டு அரிப்பெடுக்கும். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை 500 யார்ட்ஸ் தூரத்தில் இருந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th டிஜிட்டல் ரிவால்வர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்ன அப்படின்னா, ஏர்மோட்டிக்ஸ் IP1. இது வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற ஏர்மோட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுது. இது வந்துட்டு செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல். இது வந்துட்டு ஒரு அத்தோரைஸ்டு யூஸரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரைஃபிள் பார்க்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட வந்திருக்குது. இந்த பிஸ்டல் கூட ஒரு வாட்சும் இருக்குது. அந்த வாட்ச் எதுக்கு அப்படின்னா, இந்த கன்னை வந்துட்டு லாக்கும் பண்ணலாம் அன்லாக்கும் பண்ணலாம். அந்த வாட்சும் லாக்கில் தான் இருக்கும். அதை வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு திருட வந்துட்டு திருடிட்டு போனால் அப்படின்னாலும் இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்காங்க. 5th ரயில் கன். இது வந்துட்டு 1918 ஃப்ரெஞ்ச் இன்வென்டரான லூயிஸ் ஆக்டேவ் ஃப்ரெஞ்ச் வில்பேல் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கிறாரு. இது வந்துட்டு April 1, 1919 பேட்டன் ரைட் வாங்க போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு அப்போ கிடைக்கல. July 1922 இவருக்கு பேட்டன் ரைட் கிடச்சிச்சு. இந்த ரயில் கன் வந்துட்டு ஒரு லீனியர் மோட்டார் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு லைட்டை விட ஸ்பீடாக சுட முடியும் அப்படிங்கிறாங்க. இது லைட்டை விட எவ்வளோ மடங்கு ஸ்ட்ராங்கர் அப்படின்னா, 8 டைம் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th குவாண்டம் ஸ்டெல்த்து. இதை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, காய் கிரேமர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு US மிலிட்ரி வந்துட்டு இதை அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குவாண்டம் ஸ்டெல்த் வந்துட்டு நம்மளை மறைச்சி நமக்கு பின்னாடி இருக்கிற பொருளையோ அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிற இடத்தையோ காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் ஸ்டெல்த் வந்துட்டு எனிமி கண்ட்ரியை
யாருக்கும் தெரிய எனிமி கண்ட்ரிக்கு யாருக்கும் தெரியாமல் போகவோ இல்லைனா அவங்க அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கோ இது வந்துட்டு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட இது வந்துட்டு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு அயன்மேன் சூட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு சென்சாரும் இருக்குது, அது போக நம்மளோட உயிரணுக்களை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, சென்டியன்ட் அன்மேன்ட் வெஹிக்கல். இதை வந்துட்டு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆளில்லா வான்வெளி வாகனம் அப்படிங்கிறாங்க. இதை வந்துட்டு எல்லோரும் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஹியூமன் பைலட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்துட்டு ஹியூமன் ஆப்ரேட்டர் ஆல யூஸ் பண்ணுற ஒரு ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோப்ளைனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ஏரோப்ளைனை அதுவே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க யூஎஸ். ஃபஸ்ட்டு வாமிட் கன். இது வந்துட்டு 2000 நேவி வந்துட்டு ஒருத்தரோட காதையும் அவரோட சமநிலையையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் ஒரு வெப்பன் வேணும் அப்படின்ட்டு இன்வோக்கன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த இன்வாக்கன் கம்பெனியும் இவங்களுக்காக இந்த வாமிட் கன் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த வாமிட் கன்னை வச்சு யாரை சுடுறாங்களோ அவங்க வந்துட்டு தூக்கி வீசுகிற அளவுக்கு போய் விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சயின்ஸும் அப்புறம் வந்துட்டு டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டும் ஆப்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எல்இடி இன்கெப்பாசிட்டேட்டர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, இந்த வெப்பன் வந்துட்டு நம்ம மேலே சுட்டாங்களோ இல்லை ஏதாவது செஞ்சாங்களோ இந்த வெப்பனால் நமக்கு என்ன ஆகும்னா தலைவலி வரும், அப்புறம் தலை சுத்தல் வரும், அப்புறம் வந்துட்டு வாமிட் கூட வரும். ஸோ இதனால தான் இது வந்துட்டு வாமிட் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு யூஎஸ் நேவிக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.